Warrior 38522 is taxiing on the runway for 09 departure. Nish, where's your current hangar space? We are currently based off Mid Carolina. ஏன்னா இப்ப இந்த ஊருக்குள்ள ராசி சொல்றாங்கல்ல, அது மாதிரி விஜய் டிவிக்கு என்ன ராசி? எப்பவுமே ஜெயிக்கிற ராசி தான் சார். ஏ போட்டிருக்கப்பா, மெனக்கெட்டு ஒரு பஞ்ச சொல்லுவேன். வாகனங்களில் பார்த்து போக வேண்டும், அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும், உடல்நலில் பாதிப்பு ஏற்படும். ஏற்பட்டுச்சா? நடந்துச்சு. குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் பிள்ளைகளால் சந்தோஷமும் கிடைக்கும். கண்டிப்பா. இது சொல்லவே இல்லை நான் சொன்னேன். இல்ல அப்படி பாரு, ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் அவ சொல்லா சொல்றீங்க? இப்ப சொல்ல முடியாதுல, ஏன்னா என்ன நடந்தாலும் அப்படி தானே சொல்ல போறோம். அதான் வந்துங்க, நான் விஜய் டிவி நீயா நானா கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. நான் 10-12 வருஷமா வரேன், அவள 8 வருஷமா வரேன், 8 வருஷம் வரேன். ஓகே, இல்லைனா திருப்பி பழைய மாதிரி தான் இருக்கும். கன்னி கிட்டத்தட்ட 29 வயசு வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு விரலாம் வைப்பேன், இல்லை ஹோட்டலில் கூட தொடமாட்டேன், ஏன்னா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும்னு. லேட்டர் நானாகவே 2-3 ட்ரை பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சு எனக்கு தேங்காய் சட்னியை பிடிக்கிறேன். எங்கள் அம்மாண்ட்ட வந்து கேட்டேன், என்னம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், நீ சொல்லி சொல்லி மண்டையில் ஏற்றிட்டியம்மா எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கலாமா அப்படின்னு. இல்லடா தம்பி, உங்கள் அப்பாவுக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஆளுக்கு ஒன்று செய்ய முடியாது, உனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கணும்னு ஏற்றி விட்டேன் இருந்துச்சு. இப்போ பழி வாங்குறதுக்கு மேடைக்கு மேடை அதை சொல்லி தீர்றேண்ணா. இதெல்லாம் யாரெல்லாம் அப்பா பேர் வச்சுருக்கீங்க? ரைட், ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் டிபெண்டன்ட் இல்லையா அப்போ? சார், அவரு பிளட்டு தான். நான் மேரேஜ் ஆகி ஒரு 20 வருஷம், 19 வயசுல மேரேஜ் ஆச்சு. அவரு பிளட்டு தான் நான். இப்போ அப்பா பிளட் ஓடுது, அப்பா பேர் வச்சிருக்கீங்க. ஆமா சார். உங்க உடம்புல அம்மா பிளட் ஓடலையா? ஸ்டூடண்ட் மென்டாரா வர்க் பண்ணி, ஸ்டூடண்ட் மென்டாரா வர்க் பண்ற உங்க அம்மாவோட பேர் என்ன? சையத் மீரா. சையத் மீராவோட பேரை ஏன் வைக்கல? தந்தையின் பெயரை பின்னால் வைத்திருக்கும் உங்களுக்கும் கணவரின் பெயரை பின்னால் வைத்திருக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம், யாராவது சொல்லணும்? இது என்னது? ட்ரை ஃப்ரூட். இப்போ இந்த பாருங்க, இவ்வளோ ஐட்டம் இது எல்லாத்தையும் உங்கள் அம்மா சாப்பிட்டா என்ன ஆகும் அதை சொல்லுங்க. உங்களுக்கு இதில் ஒன்று நான் எடுத்துக்கிறேன், எனக்கு டெம்ப்டிங்காக இருக்கு. பிறந்தது எதுக்காக சார்? ஏதோ சாதிக்கணும்ட்டு. சாதிக்கிறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா சார்? ஏமா, எனர்ஜி வேணும்ட்டு கண்ணாப்னா சாதிச்சிட போறோம் நம்ம பாட்டுக்கு. சில வீடு பூரா பாக்கறல, அது உங்களுக்கு எவ்வளவு சௌரியமா இருந்துச்சு? சௌகரியமா? அப்போ சரியா சண்டை, இப்போதான் சைலண்ட் ஆனது. எப்ப? இந்த இப்போ பேரம் பேத்தி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனது. இப்ப நீங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க? எது பாக்கிரமா தின்னு போயிருவார் அப்படிங்கிறீங்கல்ல. அப்ப வந்து இதுதான். இப்படி போனா உங்க பையன் வயசானாலும் இவங்க இதைத்தானே சொல்லுவாங்க? ஆமா, அப்படித்தான் சொல்லுவாங்க. அது வயசு இருக்கும் போது இப்ப ஆடுது. அப்ப உங்க பையன் ஆடுறாப்புல நீங்க கேக்குறது இல்ல? ரெண்டு குழந்தை இருக்கு, கணவன் மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க அல்லது மாமியார் இருக்காங்க. இது ஒரு சாதாரண ஃபேமிலி தானே? இப்ப இவங்க எப்படி ரெண்டு வீடு எடுத்துக்க முடியாதுல? அது கொச கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சார். சரி, இப்ப இன்னொன்னு பண்றோம். ரெண்டு பேரும் புது மன தம்பதிகள், அங்கே அவங்க வீட்டுக்கு குடிக்கு வராங்க, சூப்பராக இருக்கு. ஒரு 1 இயரில் பாப்பா பிறந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, தண்ணி செலவு ஒன்றும் செய்ய முடியாது. அது சொல்லிடுவேன் நான். என்னென்ன குழந்தை பார்த்துக்காதீங்க. இருக்குது, பாதாம் இருக்குது, வெள்ளி இருக்குது, சோம்பு இருக்குது, தேங்காய் இருக்குது. இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், எக்ஸசைஸ் அண்ட் ஜிம். சோ இட் இஸ் கால்ட் அஸ் கசா.
நீங்க சத்தம் போட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கா எனர்ஜியோட பாடுற பாடல். நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து என்ன போய் காஃபி போடு எப்போவுமே வேலை பார்க்காம சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ போய் எப்போ போய் காஃபி போடும்போது ஒரு சாங், அது என்ன சாங்னா பில்லா படத்தில் வருது, செய் ஏதாவது செய் சொல்லாததை செய் ஏதாவது செய். ட்ரம்ப் ஆஸ்கர் குர்ரா ட்ரம்ப் மாதிரி லைசன்ஸ் குர்ரா ட்ரம்ப்.